Hi everyone. So innaki auto cycle and diesel cycle udaya air standard efficiency solve pandrathu eppdin paakaporum. So rendu efi derivation ume eppdi same ah paakradhu ore mari eppdi easy ah padikiradhu abindrathu pathi dhaan ingalum paakaporum. So first auto cycle ku paapom. So auto cycle appun pathina efficiency ki general formula namakku theriyum. So q in efficiency equal to q in minus q out by q in. So idu vandu net heat transfer which is replaced instead of net work done. Appo இதை நான் மினிமைஸ் பண்ணேன் அப்படின்னா 1 மைனஸ் கியூ அவுட் பை கியூஇன் அப்படின்னு எழுதிக்குவேன். ஸோ கியூஇன் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஒரு ஆட்டோ சைக்கிளில் ஹீட் இன்புட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் இன்புட் அப்படிங்கிறது எம்சிவி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே டி டூ டி த்ரீ தான் டெம்பரேச்சர்ஸ். ஸோ அதனால் இங்கே கியூஇனுக்கு கியூஇன் ஈக்குவல் டு எம்சிவி டி த்ரீ மைனஸ் டி டூ. ஸோ அதே மாதிரி கியூ அவுட் பார்த்தீங்கன்னா ஆட்டோ சைக்கிளில் எம்சிவி டி ஃபோர் மைனஸ் டி ஒன். ஸோ அதுதான் இங்கே கியூஇன் கியூ அவுட்னு எடுத்துருக்கோம். இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது எம்சிவி கெட்டிங் கேன்சல். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் டிவைட் பை டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆட்டோலையும் சரி டீசல்லையும் சரி, இப்போ டீசல் சைக்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டீசல் சைக்கிளையும் சேம் ஃபார்முலா, பட் கியூஇன் மட்டும் பார்த்தீங்கன்னா எம்சிபிக்கு என்சிபி நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம் இன்ஸ்டெட் ஆஃப் எம்சிவி. ஏன்னா இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா, சிபி ஈக்குவல் டு காமா இன்ட்டு சிவி. இது நமக்கு நல்லாவே தெரியும். இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் இந்த இடத்துல அப்படின்னா எம் இன்ட்டு காமா இன்ட்டு சிவி, அதுதான் இங்கே காமா எம்சிவின்னு எழுதியிருக்கேன். ஸோ அகைன் இங்கேயும் எம்சிவி எம்சிவி கேன்சல் ஆகிடும். மேலே டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், கீழே ஒரே ஒரு டேர்ம் அடிஷ்னலாக இருக்கும். இட்ஸ் கால்டு காமா, காமா இன்ட்டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, T1 ஒன் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு ரிமைனிங் எல்லா டெம்பரேச்சர்ஸையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் T1 கொண்டு வந்து சால்வ் பண்ண போகிறோம். ரெண்டு ஈக்குவேஷனுக்குமே ரெண்டு டெரிவேஷனுக்குமே காமனா, ரைட்? இப்போ ஃபஸ்ட் ஆட்டோ சைக்கிளில் பார்ப்போம். இப்போ ஆட்டோ சைக்கிளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 1 to 2 ஐசன்ட்ராபிக் ப்ராசஸ். ஸோ ஐசன்ட்ராபிக் ப்ராசஸ்னால் நமக்கு அதோடைய டெம்பரேச்சர் வால்யூம் ரேஷியோ தெரியும். ஸோ T2 பை T1 ஈக்குவல் டு V1 பை V2. ஸோ V1 பை V2ன்றது RC, ஏன்னா அது கம்ப்ரஷன் ரேஷியோ. ஸோ அப்போ இதுக்கு பதிலாக ஆர்சின்னு எழுதிக்கிறோம். ஸோ T2 பை T1 ஈக்குவல் டு ஆர்சி பவர் காமா மைனஸ் ஒன். ஸோ தேர்ஃபோர் T2 அப்படிங்கிறது T1 இன்ட்டு ஆர்சி பவர் காமா மைனஸ் ஒன். நெக்ஸ்ட்டு 2 to 3 எடுக்கிறோம். 2 to 3 என்ன ப்ராசஸ்? கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். 2 to 3 கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் அப்படின்னா அதோடைய பிவிடி ரிலேஷன் பார்த்தீங்கன்னா P2 பை T2 ஈக்குவல் டு P3 பை T3. இதை நான் வந்து என்னுடைய கன்வீனியன்ட்டுக்காக மாற்றி எழுதிக்கிறேன். ஸோ T3 பை T2 ஈக்குவல் டு P3 பை P2 விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஆல்ஃபானா என்ன அப்படின்னா எக்ஸ்ப்ளோஷன் ரேஷியோ. எக்ஸ்ப்ளோஷன் ரேஷியோ அப்படின்னா ஹீட் அடிஷனில் ஆஃப்டர் ஹீட் அடிஷனில் இருக்கக்கூடிய ப்ரெஷருக்கும் பிஃபோர் ஹீட் அடிஷன் இருக்கக்கூடிய ப்ரெஷருக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ. ஸோ இது ஆல்ஃபா. அப்போது T3 ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு T2 வந்துடும். அப்போ T2 வேல்யூ என்ன ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் தெரியும் நமக்கு, T1 இன்ட்டு ஆர்சி பவர் காமா மைனஸ் ஒன். அதை கொண்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா T3 ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு T1 இன்ட்டு ஆர்சி பவர் காமா மைனஸ் ஒன். நெக்ஸ்ட்டு T4 கண்டுபிடிக்கணும். 3 to 4 அகைன் நான் போகிறேன். 3 to 4 நான் பார்க்கும்போது அகைன் இது வந்து ஐசன்ட்ராபிக் ப்ராசஸ். அப்போ இது ஐசன்ட்ராபிக் ப்ராசஸ் அப்படின்னும் போது அகைன் ஐசன்ட்ராபிக் ரேஷியோ எழுதுனா T4 பை T3 ப்ரெஷர் ரேஷியோவும் எடுக்கலாம் வால்யூம் ரேஷியோவும் எடுக்கலாம். நான் வால்யூம் ரேஷியோ தான் எடுக்கிறேன். V3 பை V4. V3 பை V4 அப்படிங்கிறது 1 பை RC. எப்படி அப்படின்னா V1 ஈக்குவல் டு V4, அதே மாதிரி இங்கே V2 ஈக்குவல் டு V3. ஸோ அதனால் இதை ரீப்ளேஸ் பண்ணும்போது V3க்கு பதிலாக V2, V4க்கு பதிலாக V1 மாற்றி எழுதிட்டோம்னா அது 1 பை RCன்னு ஆகிடும். ஸோ அப்போ 1 பை RC பவர் காமா மைனஸ் 1, 1 பவர் எனித்திங் 1 தான். ஸோ அப்போது T3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க, T4 ஈக்குவல் டு T3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க, T3 வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆல்ஃபா இன்ட்டு T1 இன்ட்டு காமா ஆர்சி பவர் காமா மைனஸ் 1 டிவைடட் பை இங்கே ஆல்ரெடி ஆர்சி இருக்குது. ஸோ ஆர்சி பவர் காமா மைனஸ் 1 அதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஆர்சி பவர் காமா மைனஸ் 1 ஆர்சி பவர் காமா மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்குது T4 ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு T1. டீசல் சைக்கிள் பார்க்க போகிறோம். ஸோ டீசல் சைக்கிளை பொறுத்த வரைக்கும், ஸோ இதுதான் டீசல் சைக்கிள். ஸோ இதில் 4 ப்ராசஸ். ஸோ இன்ஸ்டன்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் வால்யூம் நம்ம வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன் பண்ணுறோம். இங்கே நம்மளுடைய ரேஷியோஸ்னு பார்த்தீங்கன்னா, 1 வந்து கம்ப்ரஷன் ரேஷியோ V1 பை V2, அதாவது மேக்ஸிமம் வால்யூம் பை மினிமம் வால்யூம். இன்னொன்று வந்து கட் ஆஃப் ரேஷியோ V3 பை V2. V3ன்றது ஃபியூல் சப்ளை ஆஃப், ரெண்டு V2 அப்படிங்கிறது ஃபியூல் சப்ளை ஆஃப். ஸோ இப்போ இதுக்கான ஈக்குவேஷன் எல்லாமே நம்ம ப்ரீவியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டேரெக்டாக டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸுக்கு போக போகிறோம். 1 to 2 எடுத்துக்கிறேன். 1 to 2 என்ன ப்ராசஸ்? ஐசன்ட்ராபிக் ப்ராசஸ். 1 to 2 ஐசன்ட்ராபிக் ப்ராசஸ். அப்போ ஐசன்ட்ராபிக் ப்ராசஸுக்கு நான் அதோடைய பிவிடி ரிலேஷன் எழுதுகிறேன். T2 பை T1 ஈக்குவல் டு V1 பை V2. ஸோ V1 பை V2ன்றது எனக்கு கம்ப்ரஷன் ரேஷியோ தெரியும். ஸோ நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்னா T2 ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா T1 இன்ட்டு ஆர்சி பவர் காமா மைனஸ் 1 அப்படின்னு எனக்கு கிடச்சிடும். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட்டு T3ன்றது என்ன? 2 to 3 வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். ஸோ அதோடைய
PVT relation. V2 by T2 equal to V3 by T3. So which is replace either when the temperature ratio mathigan. So T3 by T2 equal to V3 by V2, which is also equal to rho. Rho under the cutoff ratio. Upper T3 then again, T2 across multiply panicla. T2 value and T1 into gamma power, RC power gamma minus 1. So the updating is substitute mandana and T3 value correct. Next T4 can begin. Again, 3 to 4 pona. 3 to 4 process pathing abdina. Again, isentropic process. Now isentropic relation at the T4 by T3 equal to V3 by V4. So in an anapanaporena previous case la auto cycle V1 equal to V4. V2 equal to V3, but diesel cycle V1 equal to V4, but V2 value vera, V3 value vera. Seringla. So adhanaala enna panna porena V3 by V4 ukku just over V2 multiply panni divide panikiren appo value maara appadi multiply panni divide pannumbodhu inda V3 by V2 thaniya eludhikiren inda V4 which is replaced by V1 ena from diesel cycle V1 equal to V4, so which is replaced by V1 appo idathla V1 na maathi eludhikiren. V3 by V2 is rho cutoff ratio. V2 by V1 is RC compression ratio reciprocal. V2 by V1. Rho by RC power gamma minus 1. So then I explain rho power gamma minus 1 by RC power gamma minus 1. T3 cross multiply. Rho into T1 power RC power gamma minus 1. RC power gamma minus 1, RC power gamma minus 1 cancel. So this simplify. Rho power gamma minus 1 into rho. Base equals. So power add. Plus 1 minus 1 getting cancelled. Then T4 equal to rho power gamma into T1. So, this is all temperatures in terms of T1. Diesel cycle, auto cycle. This is the derivation. So, we substitute first auto cycle. So, auto cycle is efficiency equation 1 minus T4 minus T1 divided by T3 minus T2. So, that is substitute. T4 is T4 value is alpha into T1. So, here alpha into T1. T1 is here. T3 value and T2 value. T3 value is alpha into T1 into RC power gamma minus 1. T2 is T1 into RC power. Substitute. T1 is common. So, cancel. This is RC power gamma minus 1. We will alpha minus 1 cancel. Air standard efficiency formula. This is auto cycle. So, this is diesel cycle. Formula. Diesel cycle 1 minus T4 minus T1 divided by gamma into T3 minus T2. So, this is the value of T4 value. T4 value, T3 value, T2 value. So, this is the substitute. Substitute T4. First, T4 minus T1. T4 is rho power gamma into T1 minus T1. Right? Kila. Denominator already in your gamma presence la irukku, so the gamma apdi vechukrom t3 minus t2 appo t3 minus t2 na t3 value theriyum rho power gamma into t1 into rc power gamma minus 1 t2 value um theriyum. So idhula vandhi ellathiyume t1 first common ah eduthu cancel pannirrom. Indha step la nam enna pannirukom na rc power gamma minus 1 ni common ah irukku eduthuta. So idhula rc power gamma minus 1 eduthaachu, t1 cancel, appo rho power gamma mattum irukum. So idhula rendu me irukadhu, so 1. அப்ப இத நான் எப்படி ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்றேன் அப்படினா rc பவர் காமா மைனஸ் 1 தனியா எடுத்துக்கறேன், ரிமைனிங் டம் தனியா எடுத்துக்கறேன். அப்படி எடுத்தோம்னா இதோட எஃபிஷியன்சியும் இதோட எஃபிஷியன்சி ஈக்குவேஷன் ஆல்மோஸ்ட் சேம். ஆட்டோ சைக்கிளுக்கு 1 minus 1 by rc பவர் காமா மைனஸ் 1, டீசல் சைக்கிளுக்கு 1 minus 1 by rc பவர் காமா மைனஸ் 1 இன்ட் ஒரு அடிஷனல் ஃபேக்டர். இது எதனால அந்த ஃபியூவல கட் ஆஃப் பண்றதனால, ரைட்? சோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படினா ரெண்டு ஈக்குவேஷனுமே ரெண்டு டெரிவேஷனுமே ஒரே மெத்தட்ல படிச்சிரலாம். ஒன்ஸ் படிச்சோம்னா ரெண்டையுமே நம்ம ஈஸியா memorize பண்ணி ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ரைட்? தேங்க் யூ.